வணக்கம் வணக்கம். எங்களது ஜோதிடத்தை மிகவும் விரும்பி வரவேற்று உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் இதில் உள்ள உண்மையான நிலையை சொல்லி எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட பிரியர்களாகிய உங்களை வணங்கி இந்த ஜோதிட வகுப்பு எனும் இந்த தொடரை தொடங்குகிறேன். உங்களுடைய ஆதரவு வேண்டி எனக்கு இறைவனாக பாவிக்கக்கூடியவர்கள் எங்களது மனிதர்களே, எங்களது மானுடர்களே. எனவே அவர்களை முன்னிறுத்தி வணங்கி ஆதரவும் கேட்டு இந்த பணியை செய்கிறேன். நான் ஒரு பல்கலைக்கழக பேராசிரியர் என்பதால் ஒரு சிறு விஷயத்தை கூட மிகப்பெரிய அளவாக விரித்து சொல்லக்கூடிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்ட ஆள்கள். அதன் வழியாக ஆய்வுகளை செய்து முடிவுகளை அறிவித்த நபர் என்பதால் என்னுடைய வகுப்பறை, நீங்கள் பார்க்கப் போகும் இனி பார்க்கப் போகக்கூடிய அனைத்து இந்த வகுப்பறை சொல்லாடல்கள் கொஞ்சம் விரிவாக கூட இருக்கலாம். அது உங்களுக்கு சில சிரமங்களை கூட கொடுக்கலாம். தயவுசெய்து அதை ஒரு மிக மிக குறைக்க பார்க்குறேன். செய்தி, ஜோதிட செய்தி என்னன்னு சொல்ல பார்க்குறேன். அதில் உங்களுக்கு வரக்கூடிய வினாக்களை நேரடியாக யூடியூப்பில் நேரடியாக ஒரு நாளை ஒதுக்கி உங்களுக்காக அதை பதில் கூறக்கூடிய அமைப்பில் கேள்வி வினா வினையாக சொல்வதற்கு கடமைப்படுகிறேன். பலர் இந்த விஷயத்தை, இந்த ஜோதிடத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று சொல்லும்போது அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுத்து அவர்களை புரிய வைப்பதற்கு முன் அடிப்படை விஷயங்களை அவர்கள் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை பொதுவெளியிலேயே கூறி அவர்களும் இதை தெரிந்து அறிந்து ஏன், எதற்கு, எப்படி என்று வினாக்களுடன் தங்களுடைய அறிவை தூண்டிவிட்டு கொண்டே இருந்தார்களே ஆனால் இந்த ஜோதிடம் அவர்களுக்கும் வசப்படும், அவர்களும் புரிந்து கொள்ள இயலும், அவர்களும் எதிர்கால பலன்களை சொல்ல முடியும். அதுக்கு கொஞ்சம் நாளாகும். உடனே உடனே 2 நாள், 5 நாள், 1 மாதம், 2 மாதம் எல்லாம் கிடையாது. இந்த வழியில் சொல்லிட்டீங்கனாலே போதும் சொல்கிறதுக்கு வரல. இது ஒரு பல சப்ஜெக்டுகளை உள்ளடக்கின விஷயம். அதில் ஒரு சில இதுகளை நாம் எடுத்து இதில் பேசலாம். ஒரு சிலதை பின்னர் வரக்கூடிய வகுப்புகளில் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன் அனைவரும் பார்க்கக்கூடியதாக இந்த ஜோதிட வகுப்புகளில் சில விஷயங்களை, சில கருத்துக்களுடன் சொல்லி பார்க்குறேன். தவறு இருந்தால் சுட்டுங்கள். அதாவது விரிவாக்கத்தினுடைய தவறு இருந்தால் சுட்டுங்கள், சரியாக இருந்தால் வாழ்த்துங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள், சந்தாதாரராகுங்கள், அனைவரும் பயன்படட்டும். ஒரு சிலருக்கு சரியான காரணங்கள் தெரியாமல் கூட இருக்கலாம், அதற்கான விளக்கம். ரெண்டாவது கேள்வி பதிலாக கேட்டீங்க, வேற இது இந்த பாடத்தில் இல்லாத பொதுவான கேள்விகள் வந்தாலும் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு விளக்குகிறேன். வணக்கம் எனது அன்பு நண்பர்களே. ஜோதிடம் அப்படிங்கிறது நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி, எப்பொழுதுமே ஒன்றை பற்றின செய்தி நாம் அறிந்து கொள்வதற்கு முன்னாடி அதனுடைய தொடர்ச்சி என்ன, அதனுடைய தொடக்கம் என்ன, அதை ஏன் உருவாக்கினார்கள், அது உருவாக்கப்பட வேண்டிய கட்டாயம் என்ன, அதனால் மக்கள் அடைந்த நன்மை என்ன அப்படிங்கிறது தான் முதல்ல ஒரு கேள்வி. இது இந்த ஜோதிட சாஸ்திரம் வந்து நீங்கள் இந்தியாவை பொறுத்தவரை வேத ஜோதிடம், வேத ஜோதிடம் என்று சொல்கிறார்கள். நான் வேதத்தில் பலன் கூறும் ஜோதிடம் இல்லை என்று பல வீடியோக்களும் என்னுடைய ஆய்வு ஏற்றிலையுமே அதை எழுதியே வச்சிருக்கிறேன். ஏன்னா இல்லை, இருந்தால் நான் சொல்லியிருப்பேன், இல்லை ஏன்னா படித்து பார்த்துட்டேன். அதற்கடுத்தாப்பில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜோதிடம் நமது இந்தியாவில் உருவாக்கி இருக்க முடியுமா என்றால் தொடங்கி இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா வெறும் கண்களால் தான்
கோள்களை காண முடியும். கலிலியோ கலிலுக்கு பின்னாடி தான் டெலஸ்கோப்பை வச்சு நம்ம வானத்தை பார்க்குறோம். அதற்கு முன்னாடி எல்லாம் நமக்கு கிடையாது. கலிலியோ கலிலோ 15ஆம் நூற்றாண்டு கிபி. ஆனால் இந்த ஜோதிட சாஸ்திரமும் கிமு 3000ங்கிறாங்க. என்னதுங்க கிமு 3000? அப்போ இன்னைக்கு நம்ம கணக்கெடுத்து 5000 ஆண்டுகள் பழமையான ஒரு அமைப்பாக தான் இந்த ஜோதிட சாஸ்திரம் வருது. அப்போ இந்த ஜோதிட சாஸ்திரம் வருது அப்படின்னா இதை ஏன் இவர்கள் உருவாக்கி இருக்க வேண்டும் என்ற ஒரு வினா வருது, எங்கு உருவாக்கி இருக்க வேண்டும் என்ற ஒரு வினாவும் வருது. இவ்வினாக்களை நாம் எடுத்து பார்த்தோமே ஆனால் ஜோதிடம் என்பது பின்னர் நடக்கப் போகும் சம்பவங்கள், அது உலகுக்காக இருக்கட்டும், நாட்டின் தலைவனுக்காக இருக்கட்டும், அப்புறம் நாட்டு மக்களுக்காக இருக்கட்டும், அப்புறம் தனிப்பட்ட மக்களுக்காக இருக்கட்டும், இந்த 4 வகையிலிருந்தான் இது உருவாக்குது. முதலில் உலகியல், அதற்கடுத்தாப்புல உலகின் அந்த நாட்டின் தலைவன், அதற்கடுத்தாப்புல நாட்டு மக்கள், அதற்கடுத்தாப்புல தனி மனித ஜாதகம். இப்படித்தான் இது வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு தனி மனித ஜாதகத்தில் வந்து நின்றுருக்கோம். அப்போ உலகின் நன்மைக்காக அவங்க அப்படின்னு பார்க்கும்போது என்ன பார்க்குறாங்கன்னா, இன்றைக்கு ஏறக்குறைய ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் அவர்களுக்கும் முன்னாடி 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சுமார் ஒரு 10000 ஆண்டுகள் கிமு 8000 இருந்தே நீங்கள் வரலாம், 8000, 7000, 6000 அப்படி நீங்கள் இறங்கி அப்படியே வந்தீங்கன்னா, மானுடம் வாழ்கிறது, மானுடத்துக்கு உழைத்து வாழக்கூடிய அமைப்பு தெரியாது. ஏனெனில் மற்ற உயிர்கள் எப்படி வாழுதோ, ஒரு அளவான ஒரு அழகான உயிரை ஒரு வலிமையான உயிர் வலிமையற்ற உயிரை அடிச்சுதான் சாப்பிட்ருக்கு. மானுடமும் அப்படி தான் சாப்பிட்ருக்காங்க. இப்படி இந்த உயிர் போராட்டங்களில் இயற்கை சீற்றங்களை பார்த்து தான் எல்லாருமே பயந்தார்கள், அஞ்சினார்கள். ஏன் அப்படின்னா, தீ திடீர்னு பிடிச்சிக்கிறது எப்படி பிடிக்குதுன்னு தெரியல, அழியுது, ஒரே மழை கொட்டுது, வெள்ளம் வருது, அடிச்சுட்டு போகுது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புயல் காற்று அடிக்குது, ஒரு பக்கம் பார்த்தா பூமி அதிர்ந்து நிலச்சரிவும் வருது. இதை கண்டு அஞ்சிய மனிதர்கள் அவற்றையே வாழ வணங்க தொடங்குகிறார்கள். இப்படி வணங்க தொடங்கும் போது அதில் இருந்து கொஞ்சம் அறிவு பெற்றவர்கள் தனக்கு உணவாக கூடிய மற்ற இயற்கை தாவரங்கள் அல்லது மரங்கள் அல்லது நமக்கு தேவையான சிறு பிராணிகள்னு சொல்கிறோம் இல்லையா, விலங்குகள், அவற்றையும் கடவுளர்களாக மாற்றி அதையும் வணங்குவதற்கு தொடங்குகிறார்கள். அப்படி தொடங்கும்போது இந்த அமைப்புகள் பூராமே அவங்க ஒரு இறைஸ்தலம் மாதிரி, ஒரு சின்ன ஒரு மேடு மாதிரி, இன்றைக்கி நம்ம படையல் போடுவோம்ல குலசாமியில், அதுதான் முதல்ல உருவாக்குற சாமியை வணக்கமே. தான் என்ன உண்ணுவானோ அதை கொடுப்பான், அதை போட்டு கடவுள் சாப்பிட்டதா சொல்லி அதை இவனும் சாப்பிடுவான். அப்போ கடவுள் தான் கூடவே இருக்குது அப்படின்ற அதிகமான ஒரு நம்பிக்கையில் வாழ்க்கையை நடத்தினா கடவுள் நம்மளை காப்பாற்றுவான். இவன் தான் கடவுள் கோட்பாடை உருவாக்குறான். கடவுளுக்கு உருவம் வைப்பவனும் இவே, உருவம் இல்லாதவனுமே, இவன் எதை வேணாலும் கடவுளாக்குவான். கடவுள் இதுதான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, எது வேண்டுமானாலும் கடவுளாகும். அதுதான் இனக்குழு தலைமை, அதுதான் தொடக்க கால கடவுளர்கள். அப்படி இவங்க பார்த்துக்கிட்டு வர்றப்ப கொஞ்சம் காலத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, குறி எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு அவங்களே கொஞ்சம் அறிவு தெளிவானோன்னே, இந்த விலங்கில் இருக்கக்கூடிய ஈரல் பகுதி அது எப்படி கண்டுபிடித்தார்கள் என்று இன்னும் பெரிய ஆய்வாளர்கள் வேணால் சொல்ல முடியும். இந்த ஈரல் வந்து மானுட உறுப்பில் கொஞ்சம் பெரிய உறுப்பாக தெரியுது. அந்த உறுப்பில் வந்து அந்த ஒரு பழி கொடுப்பாங்க இல்லையா, வழக்கம் போல் அந்த கடவுளாக்கப்பட்ட விலங்கு ஒரு நாள் விழா எடுத்து அந்த விலங்குகளை பூரா அடித்து சாப்பிடுவாங்க, அதுதான் அவங்களுடைய பழக்கம். அதில் அந்த விலங்குகளை அடிக்கும்போது இது வந்து அரச விலங்கு அல்லது கோயில் விலங்குன்னு தனியாக ஒன்றை ஏற்படுத்தி அதனுடைய ஈரலை எடுத்து அந்த பலிபீடத்தில் வச்சு அதில் எந்த தசை சரியாக இல்லைன்னு பார்த்து அந்த திசையில் வாழக்கூடிய அமைப்பினருக்கு தீங்கு நேரும், அந்த திசையில் உலகியல் அமைப்பில் அந்த திசையில் தீங்கு நேரும்னு ஒரு கற்பனை பதிவை உருவாக்குறார்கள். இது உருவாக்கி இது வணங்கிக்கிட்டே வர்றாங்க. இது வணங்கிக்கிட்டே வர்றப்ப ஒரு உறுப்பினர்னா மனிதனுக்கு வந்து பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய அறிவு வளர ஆரம்பிச்சிருது. அவன் எல்லாமே பொதுவாக இருந்ததில் பிரித்து பார்த்து பெண்ணிட்ட இருந்து அவர்களுடைய உரிமையை, தலைமை உரிமையை ஆண் எடுத்துக்கொள்கிறார்,
ஆண் எடுத்துக்கொண்டு பெண்ணை அடிமையாக்குகிறார்கள், பெண்ணை பொதுவாக்கக்கூடிய அமைப்புகள்லாம் போகுது. இதை நீங்கள் இந்த மெல் கிப்சன் படத்தெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், அதிலெல்லாம் இருக்கும். அப்போ பார்க்கும்போது இதுவோ இது மாதிரி நிறையா இருக்குது, நீங்கள் படிக்கலாம் பழைய கதைகளில். அந்த மாதிரி அமைப்புகள் மலர்ந்து வளர்ந்து வரும்பொழுது ஒரு குரூப் வானத்தில் இருக்கக்கூடிய இந்த கோள்கள் ஆய்வு நட்சத்திர ஆய்வுகளுக்கு தயாராகுது. இது யார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வினா எடுத்து வைக்கிறாங்க. இது யார், இந்த வினை, இந்த இதுக்கு யார் விடை சொல்ல முடியும் அப்படின்னு நல்லா கவனிச்சுக்கோங்க. ஐரோப்பாவில் பாதி கண்டம் கிடையாது, இங்கிலாந்து அந்த ஸ்பெயின் ஃப்ரான்ஸு இதுக்களுக்கெல்லாம் கிடையாது. அதே மாதிரி அமெரிக்கான்னு ஒரு கண்டமே கிடையாது இது தொடங்கும் போது. ஆப்பிரிக்கா இது ஆஸ்திரேலியான்னு ஒரு கண்டமே கிடையாது. நல்லா தெரிஞ்சது நதிகள் சார்ந்த நாகரிகம். அதில் வந்து வால்கா நதி நாகரிகம் ஐரோப்பா அப்படின்னா, அதுக்கு அடுத்தாப்பில் உங்களுக்கு யூப்ரட்டிஸ் டைப்ரிஸ் நாகரிகம் ஈரான், அப்புறம் சிந்து சமவெளி நாகரிகம் இந்தியா, ஆரிய இது கங்கை சமவெளி நாகரிகம் அப்படின்ட்டு இப்படி அப்படியே கீழே போகும். அப்படி போகும்போது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனாவினுடைய ரிவர் நாகரிகம் ஒன்று வரும். இங்கே நைல் நதின்னு சொல்லி அந்த பக்கம் ஒரு ரிவர் நாகரிகம் வரும். அந்த பக்கம் பார்த்தா கிரேக்க நாகரிகம்னு ஒரு நாகரிகம். இப்படி தான், இவ்வளோ தான் மொத்த நாகரிகங்களே. இதுக்கு மேலே ரொம்ப தெளிவான மக்கள், மிக தெளிவாக பகுத்து பார்த்து வாழ்ந்த மக்கள், பகுத்தறிவுடன் கூடிய மக்கள் இல்லை. பகுத்தறிவுனா என்னென்னா பகுத்து பார்ப்பது. பகுத்தறிவுனா நீங்கள் உடனே கடவுள் மறுப்பாளர்கள்ன்றெலாம் போகக்கூடாது. பகுத்து ரேஷனலிஸ்ட் அப்படின்னாலே பகுத்து பார்ப்பதுனாலே பகுத்து பார்ப்பது. இப்போ நாங்கள்லாம் பகுத்தறிவாளர்கள், பட் நான் கடவுளை நம்புபவன். நாங்கள் வந்து டெகார்த்தேன்னு சொல்லக்கூடிய ஒரு கான்டினென்டல் ரேஷனலிஸ்டினுடைய பாலிசி உள்ளவங்க. ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்புகளை கடவுள் இருக்கிறான், நான் கடவுளுக்கு உருவமோ வழிபாடுகளோ சாஸ்திரங்களோ சம்பிரதாயங்களோ ஆகமங்களோ நாங்கள் ஏற்றுக்கிறது கிடையாது. எங்களுடைய பாணி அது. எங்களுக்கு நாங்கள் அந்த ஃபிலாசபி ஸ்கூல் ஆஃப் ஃபிலாசபியினுடைய ஸ்டூடெண்ட்டுங்கிறதுனால நான் அந்த குரூப், நான் ஒன் ஆஃப் த ரேஷனலிஸ்ட். சரிங்க, அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, பகுத்து பார்க்கக்கூடிய மனிதர்கள் வாழ்ந்த பகுதியில் இந்தியாவில் வானத்தை பார்த்து ஆய்வு செய்யக்கூடிய கிமு 3000 நூற்றாண்டில், கிமு 3000 நல்லா கவனிக்கணும், ஜிபியா இல்லை, கிமு 3000 நூற்றாண்டுகளை வானத்தை பார்த்து ஆய்வு செய்யக்கூடிய மனிதர்கள் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை. இங்கே பூராமே இயற்கை சார்ந்த வரலாறு. ஒரே போராட்டம் தான் எப்பயுமே வாழ்வியல் போராட்டம். வலுவான உயிர் வலுவற்றை அடித்து சாப்பிட்டு கொண்டு வாழ்ந்த வாழ்க்கை. அதற்குண்டான வசதி வாய்ப்பும் கிடையாது. சரி, சைனாவில் இருந்திருக்குமானா, அங்கேயும் இல்லை, நைல் நதியிலையும் இல்லை, கிரேக்கத்திலையும் இல்லை, வால்காலையும் இல்லை. ஆனால் இந்த யூப்ரட்டிஸ் டைப்ரிஸில் ஒரு அமைப்பினர் இதை ஆய்வு செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க வானத்தை. எப்படின்னா வெறுங்கண்ணால் தான் ஆய்வு செய்ய முடியும். ஏன்னா அவங்க ஊர் கடலில் பகுதி பார்த்திங்கன்னா அந்த கடல் பகுதியில் அந்த இதெல்லாம் இருக்காது. என்னது அந்த சாம்பல் பகுதி ஒரு மாதிரியான புகை மூட்டம் மேகமூட்டம் அதெல்லாம் அங்கே கிடையாது. நிர்மலமாக அழகாக தெரியும். 15 நிமிடங்களுக்கு ஒரு தடவை காட்சிகள், அந்த நட்சத்திர காட்சிகள் எல்லாம், அந்த கோள்கள் காட்சிகள் மாறக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. இவங்க இவங்களை வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அல்டிமேட்டாக கடைசியாக சால்டியன்னுவாங்க. பட் இதனுடைய தொடக்கம் என்னென்னா சுமேரிய நாகரிகத்திலேருந்தே வருது. கிமு 6000 நூற்றாண்டுகள்லேருந்தே அது வளர்ந்து வருது. சுமேரியன், மெசபடோமியன், அசிரியன், அக்கேடியன் அப்படின்னு சொல்லி அப்படி வளர்ந்து வந்தாலும் ஒரு குரூப் இதை மறுபடியும் ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு பேர் சால்டியன்ஸின் பேர். முகத்துவாரம், அந்த பார்சியன் பெர்சியன் கல்ஃப்னு சொல்லக்கூடிய இந்த யூப்ரட்டிஸ் டைகிரிஸினுடைய முகத்துவாரத்தில் அவர்கள் பெரிதாக வாழ்ந்து வந்தவர்களாக சொல்கிறாங்க. அவங்களில் நம்மளுடைய அஸ்ட்ரானமி ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 18 நூற்றாண்டு சூரியன் சுற்றை ஆய்வு செய்து தகவலை அவங்க தொகுத்து வச்சுருந்தாங்க வம்சாவளி அமைப்பில் அப்படின்லாம் சொல்லப்படுது. அப்போ வானத்தை அதிகமாக, அந்த வானத்தில் வரக்கூடிய காட்சிகளை அவர்கள் வெறுங்கண்களால் பார்த்து கண்டுபிடித்த அமைப்பினால் அவர்களே இந்த கோள்கள், அதாவது சிமிட்டக்கூடியது அத்தனையும் நட்சத்திரங்களாக்கி சிமிட்டாதவைகளை கோள்களாக்குகிறார்கள். அவங்க கண்டுபிடித்த கோள்கள் மொத்தம் 7. இன்றைக்கி நீங்கள் சூரியனை நட்சத்திரங்கிறீங்க, இருக்கட்டும், அது நட்சத்திரமாக இருந்தானே, கோளாக இருந்தானே, அதிலிருந்து வரக்கூடிய ஒளி தானே. இந்த ஜோதிடம் என்பதே ஒளி பற்றிய சாத்திரம் தானே. இன்றைக்கி நம்ம சூரிய ஒளி நம்மளை சுடுதே. அப்படிங்கிறப்ப இவங்க ஒளிகளுக்கு குணங்களை கொடுக்கிறார்கள், கோள்களுக்கு குணங்களை கொடுக்கிறார்கள். அப்படி கொடுத்த குணங்கள் தான் இந்த சனிங்கிற ஒரு கோள் ரொம்ப தூரக்க இருந்து கொஞ்சம் ஆஷ் கலரில் கொஞ்சம் மங்களாக தெரிவித்தால் அதற்கு வந்து துன்பக்கோள்.
செவ்வாய் வந்து சிவப்பாக இருப்பதனால் அதுக்கு வந்து நெருப்புக்கு இது நெருப்புக்கோள் மற்றும் வந்து அது வாரியர் போர் படை தலைவர் போர் வீரன் சனியின் துன்பத்தின் சேவகன் இவன் வந்து நிர்வாகத்தின் அரசன் சூரியன் விளைச்சலின் மிக பெருவகுதி அமைப்புடையவன் பெரு விளைச்சலை தருபவன் சுக்கிரன் நீரின் தலைவனாக சந்திரன் எழுத்தின் தலைவனாக நாபுன்னு சொல்லி புதன் இப்படி கோள்களுக்கு குணங்களை தொடக்க காலத்தில் கொடுத்து அப்புறம் படிப்படியாக அதனுடைய தன்மைகள் எவ்வாறு இருக்குன்னு பார்த்து யூகித்து இவர்களாக ஒரு பலன்களை யூகித்து சொன்னது தான். பலன்கள் என்பது யூகத்தின் அடிப்படையில் தான் போகுதுங்க. அங்கிருந்து ஒளிப்படுது. அதனால் இந்த பாவம் சொல்லி இன்னைக்கு சொல்லி கொண்டிருக்கிறீர்களே அவையெல்லாம் அல்ல. இது யூகத்தில் ஒரு வாரான யூகத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு ஜோதிட சாஸ்திர கலை தான் இது. அதனால தான் அஸ்ட்ரானமி வானவியல் சாஸ்திரம் அஸ்ட்ராலஜியை இன்னைக்கு இல்லை என்றைக்குமே அது ஏற்றுக்கிறாது. ஏன்னா அது யூகத்தின் அடிப்படையில் சயின்ஸின் பேஸில் அது வரல. அது யூகத்தின் அடிப்படையில் குணங்களை கொடுத்திருக்கிறார்கள். எனவே அது அறிவியல் அல்ல என்பது அவர்கள் வாதம். அது இருக்கட்டும், அது ஒரு பக்கம். அறிவியல் என்பது பயன்பாட்டின் அடிப்படையில் நடந்த தன்மையில் முடிவுக்கு வரணும். எல்லாமே அறிவியலா? அறிவியல் மாற்றமடையதான், எவ்வளவோ மாற்றமாகி போச்சு. அறிவியலையும் மாறிக்கொண்டே இருக்குது. அணுவை பிளக்க முடியாது என்று சொன்னபோது இதுதான் விதி, இதுக்கு மேல் அணுவை பிளக்க முடியாது என்று ஒரு அணுவிஞ்ஞானி சொல்கிறார். அதவே இன்னொரு அணுவிஞ்ஞானி அதை மறுத்து பிளந்து தள்ளி எறிகிறார். எனவே முடிவான முடிவு அறிவியலிலும் இல்லை. அதுக்காக அறிவியல் பொய் என்பதும் அல்ல. அறிவியல் நிலைத்த நிலையான உண்மை. இந்த ஜோதிடம் இடத்தை தந்தாற்போல் மாறுபட்ட உண்மைகளை கூறக்கூடியது அமைப்பினால் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ்வளவுதான் இருக்கிற சின்ன சிக்கல். பட் இது யூகத்தின் அடிப்படையில் வந்த ஒரு அற்புதமான சாத்திரம். இன்றைக்கு உங்களுக்கு இதை சொல்லியிருக்கிறேன். இனி இதனுடைய தொடர்ச்சி ஒவ்வொன்றா வரும். இது பாடம் ஒன்று, ஜோதிடவியலின் வரலாறில் பாடம் ஒன்று. அடுத்தவைகளை அடுத்தடுத்து இது எப்படி வளர்ச்சி, இதனுடைய வரலாறு எப்படி என்றெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொன்றாக விளக்கி வருகிறேன். நன்றி நன்றி நன்றி. ஆதரவு கொடுங்க. உங்களுடைய மக்கள் அத்தனை பேருக்கும், அஸ்ட்ராலஜி விருப்பமுள்ள மக்கள் அத்தனை பேருக்கும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். இனி தொடர்ச்சியாக இந்த வீடியோக்கள் வரும். கூடுமான வரை வாரத்தில் 4 நாட்களில் இந்த ஜோதிட வீடியோக்களை பதிவு செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறேன். திரும்பவும் உங்களுக்கு ஏதாவது ஒரு நாட்களில் வாரத்தில் யூடியூப் வாயிலாக லைவாக வந்து உங்களுடைய நடந்து முடிந்த வகுப்புகளின் தன்மையில் ஏற்படக்கூடிய சந்தேக வினாக்கள் ஐய வினாக்களுக்கு விளக்கம் தர விரும்புகிறேன். நீங்களாக ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சந்தேகங்களை உங்களுடைய என்னுடைய யூடியூப்பில் பதியுங்கள். அதற்கு அங்கு பதில் கொடுப்பதாக இல்லை. மிக்க நன்றி நன்றி வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொன்றாக இனி இந்த உலகுக்கு சொல்லிவிட்டு செல்கிறேன். நன்றிங்க, வணக்கம்.